இவங்க வந்து கட்டிடம் உரிமையாளர் வந்து உள்ளே ரெனோவேஷன் பண்ணும்போது இந்த பில்டிங் கொலாப்ஸ் ஆனது. இப்போ வந்து ஒரு எல்லா துறை வந்து ஃபயர் சர்வீஸ், காவல்துறை, மாநகராட்சி அதிகாரிகள் மற்றும் லைன் டிபார்ட்மெண்ட் அதிகாரிகள் எல்லாம் சேர்த்து வந்து ஹெல்த்து போன்ற அதிகாரிகள் வந்து சேர்த்து வந்து இப்போ எங்களுடைய டாப் ப்ரையாரிட்டி வந்து படிப்படியாக கேர்ஃபுல்லாக வந்து மேலேருந்து இருக்கக்கூடிய பில்டிங் சென்ட்ரிங் போர்ஷன் ராட்ஸ் எல்லாம் அப்புறப்படுத்திட்டு உள்ளே ஏதாவது லேபரர்ஸு உள்ளே ஏதோ ஹெல்டப்பு ஸ்டக்கப் ஆகிருந்தால் அவங்களுக்கும் பத்திரமாக வந்து ரிமூவ் பண்ணணும் என்பது ஒரு நோக்கமாக இருக்குது. ஏற்கனவே ஆஸ் ஆஃப் நோ இந்த இடத்துல 4 ஜேசிபிஸ், ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 லாரிஸு, இங்கே ஒரு ஃபயர் சர்வீஸோடைய ஒரு 5 ஃபயர் சர்வீஸு, ஃபயர் அஃபிஷியல் ஃபயர் ஸ்டாஃப் வந்து ஒரு 50 மேற்பட்ட ஃபயர் ஸ்டாஃபு, கார்பரேஷன் அஃபிஷியல்ஸ், போலீஸ் அஃபிஷியல்ஸ் இங்கே வந்து தொடர்ந்து வந்து மீட்பு பணியில் இருக்காங்க. பீப்புள்ஸ் ரிப்ரசன்டேட்டிவ்ஸ் கூட இருக்காங்க. தெரிய வருதா சார் டெக்னிக்கல் மேற்பார்வையில் படிப்படியாக பண்ணால்தான் சரியா இருக்கும். மக்கள் வந்து இது யாரும் ரொம்ப ஸ்லோவாக பண்ணால்தான், எப்பவுமே இது மாதிரி அவசரப்பட்டு பண்ணக்கூடாது. ஸ்ட்ரக்சர் வந்து உள்ளே யாராவது இருந்தால் வந்து உள்ளே வந்து அவருக்கு உள்ளே யாராவது ஹெல்ட் அப்படின்னா அவருக்கு வந்து ஒரு காப்பாற்றணும். அதனால் ஸ்லோவாக பண்ணால் பெட்டர், பட் கேர்ஃபுல்லாக பண்ணணும் தான் ஆசை. இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ஹெவியர் ஒரு புக்லைன் மிஷின்ஸ் மற்றும் எக்ஸ்ட்ரா ட்ரெய்லர்ஸ் கூட மொபிலைஸ் பண்ணியிருக்கோம். வி ஆர் ட்ரைங் டு என்ஷூர் டிமாலிஷன் இதே ரெனோவேஷன் இல்லை ரெனோவேஷன் உள்ளே வந்து பண்ணும்போது தே ஹவ் நாட் டேக்கன் பர்மிஷன். உள்ளேலும் தான் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படி தான் எனக்கு இன்ஃபர்மேஷன், பட் வி வில் கெட் அன் இன்குவரி. பட் பர்மிஷன் வாங்கல போல இருக்கு. ஐ வில் ஹேவ் டு செக் அப். சென்னை பாரிமுனையில் 4 மாடி கட்டிடம் இடிந்து விழுந்து விபத்துக்குள்ளானது தொடர்பாக நேரில் ஆய்வு செய்த பின்பு சென்னை மாநகர ஆணையர் ககன்தீப் சிங் பேடி செய்தியாளர்களை சந்தித்து அந்த காட்சிகளை பார்த்தோம். 50 மேற்பட்ட தீயணைப்புத்துறை ஊழியர்கள், மாநகராட்சி ஊழியர்கள் தொடர்ந்து இந்த மீட்பு நடவடிக்கையில் ஈடுபட்டு வருவதாக அவர் தெரிவித்திருந்தார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.